ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் அன்பு நண்பன் ரியல் சார் கேபிஆர். சினிமாவில் நான் அப்படின்ற நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி யார் அப்படின்னா, திரைப்பட இயக்குநரும் நடிகருமாக இருக்கக்கூடிய என்னுடைய குருநாதர் அவரை தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மூணு எபிசோட். ஹாய், வணக்கம். வணக்கம். இந்த என்னுடைய நண்பர்களோட நான் ஒர்க் பண்ணி வந்த காலங்கள் பார்க்கும்போது கரெக்டாக உழைக்கிறாங்க, உண்மையாக உழைக்கிறாங்க, ஆனால் அதுக்குண்டான ரிசல்ட் ஆடியன்ஸ்கிட்ட போய் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இதே வேலையை தான் நம்மளும் செய்ய போகிறோம். அப்போ நம்ம மக்கள்கிட்ட எப்படி போய் சென்றடைய போகிறோம்? அது ஒரு குறைவான பட்ஜெட்டுக்குள்ளே விஷயத்தை பயணிக்க போகிறோம். களம் புதுசாக இருக்கலாம், ஆனால் அது ஆடியன்ஸுடைய பாயிண்ட் ஆஃப்ல வெளியில் போஸ்டர் வச்சு தான் உள்ளே என்ட்ரி. அப்போ அவங்கள உள்ளே கொண்டுறதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய திறமை என்ன, நம்மளுடைய உழைப்பு என்னன்னு அவங்க ரசிக்க முடியும். ஆனால் வெளியில் பார்க்கும்போது என்ன புதுசாக தரேன் அப்படின்ட்டு அவங்க போஸ்டர் பார்த்துட்டு தனித்து தெரியணும் அப்படின்னா நம்ம இதுல இருந்து ஆர்டிஸ்ட பெரிய ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட ப்ரொடியூசர் ஸ்ட்ரென்த் இல்லை. ஒரு ஒரு பெரிய கேமராவோ இல்லை ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் யாராவது கூப்பிடணும்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்லயே நான் படத்தையும் முடிச்சிருவேன். அந்த தகுதி என்கிட்ட இல்லை. சுயவரம்னு ஒரு படம் 24 நேரத்துல உருவாக்கப்பட்ட படம். சுயவரத்தை அனைத்து நடிகரும் நடிச்சிருக்காங்க, அனைத்து 6 இயக்குநர் சேர்ந்து அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. கின்னஸ் சாதனை படைச்சிச்சு. அப்போ நம்ம வேற ஒரு புது முயற்சி போக வேண்டியதுதான். ஒரு 10 மணி நேரத்தில் சினிமாவில் வந்து காலைல 7 டு சாயந்தரம் 6ங்கிற ஒரு கால்ஷீட், 11 மணி நேரம் ஒரு மணி நேரம் பிரேக் டைம் போயிடும். அதனால இது சினிமாவுடைய ப்ரொசீஜர். அப்போ இந்த ஒரு கால்ஷீட்டுக்குள்ள ஏன்னா 2 கால்ஷீட்னா ப்ரொடியூசருக்கு அதிக செலவாயிரும். எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா பேட்டா கொடுக்கணும், அவங்க டயர்னஸ் ஆயிடுவாங்க. அதனால ஒரு கால்ஷீட்டுக்குள்ள ஒரு படத்தை இயக்க முடியுமா? ஒரு இயக்குனரா இதுல வெற்றியை கொடுத்தோம்னா இதை திரும்பி பார்ப்பாங்க. 10 மணிக்கு இந்த பையன் என்ன படம் இயக்கியிருக்கான், என்னவாதான் இருக்கும், என்னதான் சொல்ல வந்திருக்கான் அப்படின்ற ஒரு தேடுதல் மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட நான் 10 மணி நேரத்துல ஒரு படத்தை எடுத்து வெளியிடணும்னு ஒரு முடிவு எடுத்தேன். பழக்கம், நான் டெய்லி படம் பார்க்க தூங்க மாட்டேன். கிரீன் சப்ஜெக்ட்கள் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. கொலை சம்பந்தப்பட்ட கதைக்களங்கள், இரவுல நடக்கக்கூடிய கதைக்களங்கள் நிறைய வந்துருந்துச்சு. அப்போ மக்களை வந்து ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே யாரோ போய் மாட்டிக்கிறாங்க, ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிறாங்க, இதுலேருந்து ஹீரோ வந்து காப்பாத்தினாரு இல்லை தெய்வம் வந்து காப்பாத்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்கிரிப்டும் நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது இந்த லைட்டிங்கு நைட் எஃபெக்ட் சீக்வன்ஸ் வச்சுக்கிட்டு லைட்டிங்கை டிஸ்டர்ப் ஆக்கி லைட்டிங்கை வந்து மக்கள்கிட்ட வந்து அது ஒரு கிரியேட்டராக காமிச்சு அது மூலியமாக நம்ம வந்து நேரத்தை நகர்த்தாம நல்ல வெளிச்சமா ஒரு பகல் நேரத்துல ஒரு படம் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வேறுபட்டு பண்ணணும்னா என்ன பண்ண, என்ன களம் எடுத்தா? அப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒரு ஆண் நல்ல வேலை பார்த்து கொடுக்கிட்டு ஒரு மிடில் ஃபேமிலியில வாழக்கூடியவன் நல்லபடியாக வேலை பார்த்து குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கு. திடீர் கால சூழலால் ஒரு வேலை தடைபடுது, அவன் வந்து வேலை இல்லாத வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அந்த சூழ்நிலையில அந்த குடும்பத்தை எப்படி அவன் ஃபேஸ் பண்ண போறான்? அந்த குடும்பத்துல இருக்கவங்க அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா வேலை இல்லைன்னா அந்த குடும்பத்துல அவன் படுற அவலங்கள் என்ன, இந்த சமுதாயத்துல என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் வரும் அப்படின்றத ஒரு மையப்படுத்திக்கிட்டு இப்படி ஒரு களத்தை கையில் எடுப்போம். அவன் ரெகுலரா சந்திச்சிருக்கிறது ஒரு நாள் நம்ம அவங்க கூட சேர்ந்து பயணிக்கிறோம், என்னெல்லாம் செய்ய போறான் அப்படின்றத நம்ம பயணிக்க போறோம்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணேன். காலைல எழுந்திரிச்சு மனைவிக்கு காஃபி கொடுத்து குழந்தைய குளிச்சு ரெடி பண்ணி அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஒய்ஃபை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் சரி செய்துட்டு அப்புறம் வரக்கூடிய கேரக்டர்ஸோ வரக்கூடிய நபர்கள்ட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க மத்தியானம் ஸ்கூல் விட்டு பாப்பா வந்ததுக்கப்புறம் அதை எப்படி செலிப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் கணவன் மனைவி எப்படி வந்து அவங்க பங்கு கொள்றாங்க இதுக்குள்ள இந்த வேலையை தொலைச்ச காரணம் என்னவா இருக்கும் இப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்குறேன். உருவாக்கி அந்த ஸ்கிரிப்டை வந்து லைன் பண்ணி ஒரு 46 சீன் காலைல 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள என்னென்னா ஒரு நிகழ்வு நடக்குங்கிறத பேப்பர்காரன் கேபிள்காரன் கடன் கொடுத்துறேன் கடன் கேட்டு வர்றேன் இப்படி என்னெல்லாம் சந்திக்க முடியுமோ அதெல்லாம் ஒரு சீனாக கிரியேட் பண்ணி ரெடி பண்ணேன். அதில் சுவாரஸ்யம் ரொம்ப முக்கியம். சும்மா எந்த சேர்ந்து சோகத்தோட சோகம் சோகம் சோகம்னு ஒன்று கொண்டு போக முடியாது. அப்போ ஆடியன்ஸ் படம் பார்க்கறது தேவை, அவங்கள என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது தான் நம்ம இருக்கோம். நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லணும். ஒரு கை நிறைய சாப்பாடு இருந்தாலும் ஒரு தூள் உப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த சாதம் சுவைக்கும். அந்த ஒரு தூள் உப்பு தான் நம்ம வழி. ஆனால் அந்த கை நிறைய சுவாதம் தான் வந்து
ஹியூமர், அந்த ஹியூமர் மக்கள்கிட்ட வந்து பதிவு பண்ணணும் முடிவு பண்ணேன். இந்த முயற்சி வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு ஒரு முழு நம்பிக்கை 100%. உங்களுடைய தயாரிப்பாளர் வந்து அதை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணார்? இல்லை, நான் இதை வந்து எடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன்னா என்னுடைய நண்பர் மூலியமாக எனக்கு தயாரிப்பாளர் கிடைச்சாங்க, எறணாகுளத்துக்காரங்க. கதையை சொன்னோன்னா அவங்களுக்கே பெரிய ஷாக் என்ன இல்லை, 10 வருஷத்தில் படம் எடுத்து கொடுக்க முடியுமா உங்களால் அப்படின்னு முழு கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன். அவங்களும் அப்போ உங்களால் முடியும்ல என்னால் தயாரிக்க முடியும் அப்படின்னு ரெடியாக போட்டி போட்டு தான் அந்த பயணத்தை ஆரம்பித்தேன். ப்ரொடியூசருக்கு பேர் கிடையாது, அவர் சினிமாவே அறிவுமில்லாத டைரக்டரு, சினிமா தெரியும் சினிமாவே தெரியாது, நம்ம சினிமாவுக்குள்ளேயே பயணிச்சிருக்கோம். அப்போ அவர் போட்ட முதலீட்டை அவர் நான் சொல்லி தான் சினிமாவுக்குள்ள கூட்டிருந்தேன், நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதோட 1 ரூபாய் நாணயத்தை நான் சேர்த்து சம்பாதிச்சு தருவேன், ஆனால் ஒரு மிகப்பெரிய அடையாளமான பேரை சம்பாதிச்சு தருவேன், ஒரு அடையாளத்தை கொடுப்பேன்னு சொல்லி தான் அவர் கூட்டிகிட்டு வந்தேன். அவரும் நம்பி முழுமையாக வந்தார். ஆமாம், ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு, ட்ராவல் பண்ணி அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், ஆர்டிஸ்ட்டு செலக்ட் பண்ணுவோம். சென்னையில் போய் உட்காந்து எனக்கு என் கூட எனக்கு பிரித்தமான என்னுடைய ஆர்டிஸ்ட் ராஜாஞ்சலி, அவரை கண்டல் சீரியலில் பயணிக்கும் போது என் கூட சேர்ந்து பயணிச்ச ஒரு நபர் ராஜாஞ்சலி, அவர் வந்து வடுகப்பட்டிக்காரு. அவர் அவர்கிட்ட வந்து நான் கதையை எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சார் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, ஒரு ஒரு 100 எபிசோடாக கொண்டு வர்றத நீங்கள் வந்து ஒரு 10 மணி நேரத்தில் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துன்னு முடிவு பண்ணுறீங்க, இதை ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ணுவோம் சார் அப்படின்னாரு. ஒரு மேலே எனக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு, இவர் வந்து எவ்வளோ பெரிய ஸ்கிரிப்டாக கொடுத்தாலும் 10 நிமிஷம் மனப்பாடம் பண்ணி பேசிடுவார், அந்த ஃப்ளோவிங் அவர்கிட்ட இருக்குங்கிறக்காக அவரை கையில் ஹீரோவாக எடுத்துக்கிட்டு பேபி மோனிகான்னு ஒரு பாப்பா நம்ம தான் அறிமுகப்படுத்தணும். ஒன்று பேர் வந்து ஜோதிஷான்னு ஹீரோனி, இன்னொரு பொண்ணு சன்னிலா, அப்புறம் சிஸ்டர் மனோர், ஒரு 46 ஆர்டிஸ்டை ரெடி பண்ணி, அப்புறம் என்னுடைய நண்பர் கேமராமேன் வெற்றி, அவர் நானும் வந்து குக்ராமனு படத்தில் அவர் கேமராமேனாக இருந்தார், நான் கூட ஆகிட்ட ஒர்க் பண்ணேன். அந்தருடைய நட்பு பழக்கத்தில் நமக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான, நமக்கு எப்படி சொல்கிறது, ஒரு கான்ஃபிடண்டானிருந்துடக்கூடாது, எந்த ஒரு இடைவெளி நடந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன தடுமாறு ஏற்பட்டாலும் அன்னைக்கு செலவு பண்ண அந்த ப்ரொடியூசர் பணம் மொத்தம் லாஸ், ஏன்னா அந்த தயத்தை கடந்துடும். 5 கேமரா யூஸ் பண்ணேன். ஆமா, அதாவது எப்படின்னா 5 கேமராவுக்கு 5 இயக்குனர் இணை இயக்குனர் பிரித்து அனுப்பாம 5 கேமராவுக்கும் உண்டான க்ளோஸ் அப்பு ஷேர்ஸனு ஒய்டு, இந்த இடத்துல கேமரா வைக்கிறோம்னா ஒரு கேமரா என்ன பார்த்துருக்கோம், ஒரு கேமரா என்ன எதிராளியை பார்த்துருக்கோம், ஒரு கேமரா டாப்ல இருக்கும், ஒரு கேமரா டிராவல் மூமெண்ட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் எனக்குள்ளேயே முதலே இமேஜினேஷன் பண்ணி வச்சிட்டேன். இந்த ரூமுக்குள்ள இப்படி உட்காந்தா இப்படி தான் பண்ண போறோம் அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு சீனுக்கும் இதுதான் அதனுடைய மூமெண்டா இருக்க போகுது. ஏன் இவங்க பயிற்சியில இருக்காங்க போயிடும், இந்த ஷார்ட் ஆங்கிள் வைக்கிறதுக்கு கேமராமேன் கிடையாது, அவங்க வந்து ஒரு டிராமாட்டிக்கா அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க, கேமரா சினிமாவை பதிவு பண்ணிக்கிறோம் அப்படி ஒரு முயற்சியை கையில் எடுத்தேன். இப்ப வந்து எத்தனை ஆர்டிஸ்ட் அந்த படத்துல 46 பேர் நடிச்சிருந்தாங்க, 46 பேர் ஒன்றே ஒரு வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்கு வெளியே நடக்கும் நிகழ்வுல 46 நடிகை நடிச்சிருக்காங்க, 110 டெக்னீஷியன் உழைச்சாங்க, 110 மேக்கப், 5 மேக்கப், 5 ஹேர் ட்ரெஸ்ஸர், 5 காஸ்டியூமரு, யூனிட்ல ஒரு 3 யூனிட், 5 கேமரா, 5 கேமராமேன், அவங்களுடைய அசிஸ்டன்ட், அசோசியேட்டு, ப்ரொடக்ஷனு அப்படின்னு ஒரு 24 கிராஃப்டே இந்த படத்தை வந்து முழுவப்படுத்தி காமிச்சிருக்கேன். முழுவப்படுத்திட்டீங்க, அன்னைக்கு ஒரு நாள் ஷூட் நடந்துச்சு, கதையை வந்து ரெடி பண்ணிட்டீங்க, ப்ரொடியூசரும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆமா, வந்து எடுத்தோடனே நம்ம ஷூட் போயிருக்க முடியாது. ஆமாம், கண்டிப்பாக ரிஹர்சல் வரிசை முடிஞ்சோடனே இவர் என்ட்ரு ஆகிறார், இவர் அவுட் ஆகிறார். ஆமாம், அதனுடைய பயிற்சிகள் வந்து 25 நாள் நடந்துச்சு, 25 நாள் தனியாக வந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வரவழைச்சு எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் கொடுத்து இது ஒரு பெரிய கண்டென்ட்டாக கையில் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு முயற்சி ஒரு இயக்குனர் எடுக்கிறாரு, அதுக்கு நம்ம வந்து துணையாக இருக்கணும்ட்டு அனைத்து நடிகர்களும் எனக்கு வந்து உறுதுணையாக இருந்து அவங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் என் கூட வந்து இது என்னுடைய சீனில் என்ன இன்னும் மாடலேஷன் தேவைப்படுது, என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதே போல் ஷூட்டிங்லேயும் சரி, யாருமே சாப்பாடை எதிர்பார்க்காம அவங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடைக்கிற டயத்தை போய் சாப்பிட்டுட்டு வந்து எனக்கு வந்து பிரேக் டவுன் இல்லாமல் அலோவ் பண்ணி கொடுத்தாங்க. கடுமையாக உழைச்சி அந்த படம் நல்லபடியாக முடிஞ்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சு, ஃபஸ்ட்டு ப்ரீவியூலாம் போட்டு ப்ரீவியூ பார்த்தவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு 11 மணி நேரம் ஆயிடுச்சு, 1 மணி நேரம் கூட ஆயிடுச்சு, 7:20 ஆரம்பித்து 6:20 தான் முடித்தேன், 1 மணி நேரம் கூட ஆயிடுச்சு. ஆனால் 11 மணி நேரத்தில் பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஒரு கதையே முழுசாக, ஒரு தொய்வல் இல்லாமல், லேக் இல்லாமல் ஒரு ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. அதில் 4 சாங், செல்லி நித்யான்னு ஒரு நியூ மியூசிக் டைரக்டர், 4 சாங் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க, ஹார் ஹார் பண்ணியிருக்காங்க, 4 சாங் பண்ணாங்க. அதில் 1 சாங் வந்து வேல்முருகன் சார் பண்ணார்,
ஒரு சாங் வந்து நம்ம மகாலிங்கம் பண்ணார். அப்புறம் அக்கோமீன்ஸுங்க ரெண்டு பேர், ஆலா சுபாஸ்ரீன்னு சொல்லி ரெண்டு பேர் பண்ணாங்க. எல்லாருமே எக்ஸலண்ட். நீங்கள் இன்றைக்கி சாங் வந்து மொத்தமாக கை கோர்த்து ஒரு பெரிய லெவலில் வந்துருச்சு வந்துருச்சு வந்து வியாபார தளத்துக்கும் போய் வியாபாரம் விற்க போகிற தருணத்தில் வர்ண பகவானுக்கு ஏ மேலே என்ன கோபம் தெரியல, வெளில வந்துருச்சு சென்னையில். செம்பரம் பாகம் வந்து எல்லாம் ஏற்பட்டு படத்துக்கு விற்பனை தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது சரி செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட அந்த ஏதாவது எப்படி சொல்கிறது, சென்னை மறு சுழல் நிலைக்கு வர்றதுக்கே 8 மாதம் 10 மாதம் ஆயிடுச்சு. இது தடுமாட்டம் அவங்களுக்கும் ஏற்பட்டுருச்சு. அவங்களுக்கும் ஏற்கனவே ரெண்டு படம் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கும்போது இந்த வெள்ள வந்து அவங்களுடைய வியாபாரத்தை அவங்களுக்கு தடை ஏற்பட்டுருச்சு. இது நம்ம சின்ன பட்ஜெட்னாலும் உடனே வாங்க முன் வந்தாங்க. ஏற்கனவே பெரிய பட்ஜெட் ரெண்டு படம் தேட்டர் ரிலீஸ் போயிட்டு இருந்துச்சு. வெள்ளத்தினால அப்படியே சம்பிச்சு போவோம், அந்த வர வேண்டிய வரவுலாம் வராமல். ஆமாம், அதுதான் என்னுடைய வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய மறுபடியும் முதல் பாதை முதல் படி அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு அங்கிருந்து வெளியே. போயிட்டே இருக்கு, இன்னைக்கு வரையும் அந்த பயணங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இது நேரத்தில் என்னுடைய நண்பர் வந்து ஒரு சின்ன படம் ஒன்று எடுக்கணும், ஒரு அவேர்னஸை பற்றி, எஸ்ஓஎஸ் ஆப்பினுடைய அவேர்னஸை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படம் ஒன்று எடுக்கணும்னு சொல்லி வந்தார். அது அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு, மக்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு நம்மளுடைய பங்களிப்பு அதில் இருக்கிறதுக்காக அவர் கூட இருந்து நான் கிரியேட்டிவ் ஹெட்டாக இருந்து அந்த படத்தை கூட இருந்து உழைச்சி கதையை உருவாக்கி அந்த படத்தை 8 மாத காலம் உழைச்சி அதை ஸ்க்ரீனிங் பண்ணோம். உனக்கு நீயே காவல்னு படம், நண்பர் பேர் வந்து கதிரவன். அதுக்கடுத்த முயற்சி இது. ஆமாம், நண்பர்கள் கூட பயணிக்கிறதும் ஒரு சுகமான அனுபவம். ஆமாம், ப்ளஸ் வந்து இன்னைக்கு கரெக்டாக வந்து என்ன மேட்டர் கரெக்டாக பசங்களுக்கு பிடிக்குது, ஆடியன்ஸ் பிடிக்குதுங்கிறத ரிசர்ச் பண்ணுறது நல்லா இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக எனக்கு என்னென்னா புதுசாக சொல்லணும்னு ஆசைப்படுவேன். எதை சொன்னாலும் நம்ம வந்து எல்லாமே பார்த்த கதைகள் தான், பார்த்த விஷயங்கள் தான், ஆனால் புதுசாக சொல்லணும்னு ஆசைப்படுவேன். அப்போ என்னை சார்ந்து வரவங்களுக்கு கூட சேர்ந்து அது நான் ஒர்க் பண்ணும்போது அதில் எனக்கு ஒரு சுகம். அடுத்து என்ன பண்ணுவீங்க? அடுத்து 2016 அப்புறம் அடுத்து பெரிய முயற்சிகள் பண்ணுறது சூழல், சின்ன முயற்சியில் வந்து இனிமேல் பண்ண வேணாம், ஒரு பெரிய முயற்சியில் ஒரு படம் பண்ணுவோம், ஒரு நான் பெரிய பட்ஜெட்டில் பெரிய ஹீரோக்களுக்கு ஒரு படம் பண்ணுவோம்னு ஒரு வாய்ப்புகள் தேடி மறுபடியும் பயணிச்சு ஒரு படம் பேசி சமுத்திரன் சாரை வச்சு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ப்ரொடியூசரை பேசி ஓகே பண்ணி ஒரு சப்ஜெக்ட் குஹாரா சப்ஜெக்டில் சமுத்திரன் சாரை வச்சு பண்ணோம்னா நம்ம ஒரு லீட் ஆகிடுவோம், ஒரு லீட் கேரக்டரோடு அவங்க பயணிக்கும் போது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிடும்ட்டு எல்லாம் முடித்து சாரை போய் எப்படி சொல்கிறது காலிங்கில் தான் அமுக்க போகிறோம், அமுக்க போகிற தருணமே முடியாச்சு. இன்னைக்கு வரை இந்த நிமிஷம் வரையும் அந்த நாளுக்காக காத்திருக்கேன். ஓ, சந்திரகணி சார் சந்திக்க முடியல, சந்திக்க முடியாத அளவுக்கு தயாரிப்பு அளவுக்கு அவருடைய பர்சனல் ஒரு பிரச்சனை உருவாச்சு. உருவாகணும்னு என்னால் வேற ஒரு மனநிலைக்கு நான் போயிட்டேன், இப்போ என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, எனக்கு நீங்கள் ஒரு வருஷமாக டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒதுங்கிட்டார். கரெக்டாக டைம் முடிய கொரோனா வந்துச்சு, கொரோனாவில் 2 வருஷம் பயணம் முடியுச்சு. இப்போ வந்து லைவாக வந்து உனக்கு நீயே காவலன் அப்படின்ற ஒரு படம் பண்ணியாச்சு. அதில் நான் நடிச்சிருக்கேன், அதிலே நடித்தேன். அதான் உங்களுடைய நடிப்பு பயணம் எப்போ ஆரம்பிச்சு, நீங்கள் முத முத வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு நடிக்கும் போது கேரக்டர் உணர்ந்து நீங்கள் நடிச்சீங்களா? அந்த கேரக்டர் உணர்ந்து தான் பண்ணேன். அதாவது குக்ராம படத்தில் கதாநாயகி அப்பாவை பண்ணேன், என்னுடைய மக காதலிச்சு அவனோட ஓடி போய் அவன் இறந்து மறுபடியும் அங்கே கொண்டு வர சார் அந்த உணர்வுகள்லாம் வந்து அது உணர்வோட அந்த கதையினுடைய உணர்வோட உணர்ந்து தான் அந்த கதை வந்து உங்களுக்கு முழுசாக தெரியும் தெரிஞ்சும் அந்த ஃபாதராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. ஆமாம், ஆ பண்ணிட்டேன், அதில் முழுமையாக வந்து பண்ணேன். அப்புறம் உனக்கு நேய காவலன் படத்தில் ஒரு குப்பைக்காரனாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்.